தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள மோக்கா புயல் மிக கடுமையான சூறாவளி புயலாக மாறியதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் 13 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு நோக்கி நகர்ந்த வங்கதேசத்திற்கு 950 கிலோமீட்டர் தொலைவில் புயல் நிலை கொண்டுள்ளது. இந்த புயல் தென்கிழக்கு வங்காளதேசம் மற்றும் வடக்கு மியான்மர் கடற்கரைகளான காக்ஸ் பசார் மற்றும் கியாக்யூ இடையே மே 14 தேதி நண்பகல் மிக கடுமையான சூறாவளி புயலாக மாறி 150 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராகுல்காந்திக்கு தண்டனை வழங்கிய நீதிபதி உட்பட 68 நீதிபதிகளின் பதவி உயர்வை உச்சநீதிமன்றம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அவதூறு வழக்கில் ராகுல்காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கிய சூரத் மேஜிஸ்திரேட் நீதிமன்ற நீதிபதி வர்மா உட்பட 68 நீதிபதிகளுக்கு சமீபத்தில் மாவட்ட நீதிபதியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டது. ஆனால் பதவி உயர்வு வழங்கப்பட்ட நீதிபதிகளில் சிலர் தகுதித் தேர்வில் வெற்றி பெறாத சூழலில் சீனியாரிட்டி அடிப்படையில் குஜராத் அரசு பதவி உயர்வு வழங்க முடிவு செய்ததாக கூறி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எம் ஆர் ஷா மற்றும் சி டி ரவிக்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரையும் அதனை அமல்படுத்தக்கூடிய அரசின் முடிவும் சட்டவிரோதமானது என கூறி பதவி உயர்வை நிறுத்தி வைத்தனர். நீதிபதி எம் ஆர் ஷா மே 15 தேதியுடன் ஓய்வு பெற உள்ள நிலையில் தலைமை நீதிபதி சந்திரசூட் பரிந்துரையின் பேரில் பொருத்தமான அமர்வு இவ்வழக்கை தொடர்ந்து விசாரணை நடத்தும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. கடந்த பிப்ரவரி 15 தேதி தொடங்கி நடைபெற்ற 12வது வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான முடிவுகள் இன்று வெளியாகின. இதில் 87.33% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகள் 6.1% பேர் அதிக தேர்ச்சி பெற்றனர். ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதத்தில் திருவனந்தபுரம் மண்டலத்தில் முதலிடத்திலும் சென்னை மண்டலம் 3வது இடத்தையும் பெற்றுள்ளது. சென்னை போயஸ் கார்டனில் உள்ள லாட்டரி அதிபர் மார்டினின் வீட்டில் 2வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட லாட்டரி அதிபர் மார்டினின் வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய அலுவலகங்களிலும் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதுவரை மொத்தம் 451 கோடி ரூபாய் மதிப்புடைய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. ஈரோட்டில் செயல்பட்டு வரும் குழந்தை கருத்தரிப்பு மையமான சுதா மருத்துவமனையில் வருமான வரித்துறையினர் 4வது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர். பெருந்துறை சாலையில் உள்ள குழந்தைகள் கருத்தரிப்பு மையமான சுதா மருத்துவமனையில் கடந்த 9வது தேதி வருமான வரித்துறையினர் சோதனையை தொடங்கினர். அங்குள்ள ஆவணங்களை பார்வையிட்ட அதிகாரிகள் மருத்துவமனை சார்பில் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்து வருகின்றனர். இதில் சில முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் 4வது நாளாக தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது. பேடிஎம் மூலம் வங்கிக் கணக்கை முடக்கி திருடப்பட்ட மாணவியின் 3 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி வழங்க பேடிஎம்க்கு உத்தரவிடும்படி ரிசர்வ் வங்கிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சியைச் சேர்ந்த மாணவி தனது வங்கிக் கணக்கில் இருந்து 3 லட்சம் ரூபாய் திருடப்பட்டதாக கூறி சம்பந்தப்பட்ட வங்கியில் புகார் அளித்தார். ஆனால் வங்கி நிர்வாகம் புகாரை ஏற்க மறுத்த நிலையில் மாணவி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்தார். மேலும் வங்கி நிர்வாகமும் பேடிஎம் நிறுவனமும் மாறி மாறி பழி போடுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது என தெரிவித்தார். நெல்லை அருகே விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 24 போலீசார் பணியிடமாற்றம் செய்யப்பட்டனர். அம்பாசமுத்திரம் காவல் சரகத்திற்குட்பட்ட காவல் நிலையங்களில் விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இந்த விவகாரத்தில் ASP பல்வீர் சிங் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட உதவி ஆய்வாளர் முருகேசன் உள்ளிட்ட 24 பேரை இடமாற்றம் செய்து மாவட்ட எஸ்பி உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
சென்னை சாலி கிராமத்தில் சித்த மருத்துவர் குடும்பத்துடன் தற்கொலைக்க முயன்றது. தந்தை மகள் உயிரிழந்தனர். சாலி கிராமம் திலகர் தெருவில் சித்த மருத்துவர் கங்காதரன் தனது மனைவி மற்றும் மகளுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் மூவரும் சித்த மருத்துவத்திற்கு பயன்படுத்தும் மாத்திரைகளை உட்கொண்டுள்ளனர். இதுகுறித்து மகள் ஜனப்பிரியா உறவினருக்கு குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர் கங்காதரன் வீட்டிற்கு சென்று மயங்கி கிடந்த மூவரையும் மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். பரிசோதனையில் கங்காதரன் மற்றும் மகள் ஜனப்பிரியா உயிரிழந்த நிலையில் சாருமதிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். ஆந்திராவில் வயலுக்கு அமைக்கப்பட்ட மின்வேலியில் இருந்து மின்சாரம் தாக்கியதில் 4 யானைகள் பரிதாபமாக உயிரிழந்தன. பார்வதிபுரம் மன்னியம் மாவட்டத்தில் உள்ள கத்திரகடாவில் யானைகளிடமிருந்து விவசாய நிலங்களை பாதுகாக்கும் வகையில் வயல்களில் மின்வேலி அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் உலா வந்த 4 யானைகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தன. மேலும் 2 யானைகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பின. திருப்பூர் அருகே பணியில் ஒழுங்கினமாக நடந்து கொண்ட தலைமை காவலர் ஒருவரை பணிநீக்கம் செய்து திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார். மோசடி வழக்கில் தேடப்பட்டு வந்த வாசுகுமார் என்பவருக்கு வீட்டில் அடைக்கலம் கொடுத்ததாகவும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்த பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவினாசிப்பாளையம் காவல் நிலைய தலைமை காவலர் ஜெகநாதன் மீது புகார் எழுந்தது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் பணியில் ஒழுங்கினமாக நடந்து கொண்டதாக கூறி தலைமை காவலர் ஜெகநாதனை பணிநீக்கம் செய்து உத்தரவிட்டனர். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 296 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 296 ரூபாய் குறைந்து 45,640 ரூபாய்க்கும் கிராமுக்கு 37 ரூபாய் குறைந்து 5,705 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 3,300 ரூபாய் குறைந்து 78,700 ரூபாய்க்கும் கிராமுக்கு 3 ரூபாய் 30 காசுகள் குறைந்து 78 ரூபாய் 70 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ராஜஸ்தான் முதலமைச்சருக்கு எதிராக காங்கிரஸ் எம்எல்ஏ சச்சின் பைலட் 2வது நாளாக பேரணி மேற்கொண்டுள்ளார். ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட்டுக்கு எதிராகவும் காங்கிரஸ் தலைமைக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாகவும் அஜ்மீர் முதல் ஜெய்ப்பூர் வரையில் 125 கிலோமீட்டருக்கு நடைபயணத்தை காங்கிரஸ் மூத்த தலைவரான சச்சின் பைலட் நேற்று தொடங்கினார். இதனைத் தொடர்ந்து ஊழல் மற்றும் இளைஞர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு 2வது நாளாக பேரணியை சச்சின் பைலட் மேற்கொண்டார். ஆந்திர பிரதேச முன்னாள் முதல்வரும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவருமான சந்திரபாபு நாயுடு பருவமழையால் பயிர்களை இழந்த விவசாயிகளை சந்திக்க பாத யாத்திரை புறப்பட்டார். மேற்கு கோதாவரியில் உள்ள இறகாவரம் கிராமத்திற்கு சென்ற அவர் விவசாயிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பேசிய அவர் பயிர் இழப்பால் காப்பீடு கூட கிடைக்கவில்லை என்றார். இதனால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதாகவும் இது அரசின் திறமையின்மையை காட்டுவதாகவும் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். மேற்கு வங்கத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க பிஸ்கட்டுகளை கடத்த முயன்ற ஒருவரை எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். சர்வதேச எல்லைப் பகுதியான வடக்கு 24 பர்கானா பகுதியில் 2 கிலோ எடை கொண்ட 25 தங்க பிஸ்கட்டுகள் கடத்துவதாக எல்லை பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த எல்லை பாதுகாப்பு படையினர் சந்தேகத்திற்கிடமான நபரிடம் விசாரணை மேற்கொண்டதில் 1,08,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க பிஸ்கட்டுகளை பறிமுதல் செய்ததோடு அந்த நபரை கைது செய்தனர்.
டெல்லியில் பெண் ஒருவர் இரவு நேரத்தில் இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தென்கிழக்கு மாவட்டத்தின் ஜெய்ப்பூர் காவல் நிலைய பகுதியில் நேற்றிரவு பெண் ஒருவர் பைக்கிலிருந்து பெட்ரோலை திறந்துவிட்டு பின்னர் தீ வைக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. முதல் வாகனத்திற்கு தீ வைத்த அந்த நபர் மற்றொரு வாகனத்தை தீ வைத்து எரிக்க முயன்றார். அப்போது அவரை சுற்றி வளைத்த அப்பகுதி மக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். அந்த பெண் தீ வைத்ததற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் பணிகளுக்காக ஏரியில் மண் எடுக்கப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூரைச் சேர்ந்த சர்வத்குமார் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் பொன்னேரி தாலுக்காவில் பெருங்காவூர் கிராமத்தில் 375 ஏக்கரில் பரவியுள்ள ஏரி 8 கிராமங்களுக்கு நீர் ஆதாரமாக பயன்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்த ஏரி வழியாக அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி மண் எடுக்கப்படுவதாக மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசு மற்றும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் ஆகியவை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூன் முதல் வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். விருதுநகர் அரசு மருத்துவமனையில் கைதிகளை கொலை செய்ய முயன்ற வழக்கில் முன்ஜாமீன் கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. திண்டுக்கல்லைச் சேர்ந்த சின்னத்தம்பி என்பவர் கடந்த மாதம் ஒரு கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த யுவராஜ்குமார், விக்னேஷ் ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டனர். கொலை சம்பவத்தின் போது இருவருக்கும் கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டதால் இருவரும் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் இருவரையும் கொலை செய்ய முயன்ற ஒரு கும்பல் காவலர்கள் முகத்தில் மிளகாய்பொடியை வீசி குற்றவாளிகள் மீது தாக்குதல் நடத்தினர். இந்த வழக்கில் சேர்க்கப்பட்ட ராமச்சந்திரன் என்பவர் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டுமென மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி கலைமதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டதால் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே போலீசார் நடத்திய வாகன சோதனையில் 500 லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. கீழ்வேளூர் காவல் ஆய்வாளர் மற்றும் போலீசார் ஆனைமங்கலம் ஊராட்சி பாலம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக 3 மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் போலீசாரை கண்டதும் 2 பேர் தப்பி ஓடிவிட்டனர். மற்ற 2 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் காரைக்காலைச் சேர்ந்த ராஜேஷ், புதுத்தெருவைச் சேர்ந்த முகமது ஃபராக் ஆகியோர் வாஞ்சூர் பகுதியிலிருந்து சாராயம் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்தனர். இவர்களிடமிருந்து 300 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்தனர். இதேபோல் வெளிப்பாளையம் வடக்கு நல்லியான் தோட்டத்தைச் சேர்ந்த முகேஷ் என்பவர் 200 லிட்டர் சாராயத்தை கடத்தி வந்தது தெரிய வந்தது. அவரை போலீசார் கைது செய்ததுடன் மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர்.